அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த கலையை நம்ம ஏன் செய்யணும், இதை எதுக்காக இதை செய்கிறதால என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஆபகப்பட்டுறேன். எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும். எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி, அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு. எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு. இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்கும் அவன் அஞ்ச மாட்டான். எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது. அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும். ஆனால் தன்னையே வழிபடும்போது அவனுக்கு அந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன், இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது. ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே, அடைய போகிறதும் இல்லையே அப்படின்னும் போது அவனுக்கு தைரியம் வருது. இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை. ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. எல்லா மத வழிபாடுகளும் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது. ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம். தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும், அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும். நான் கடவுளை வழிபாட்டேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது. ஏன்னா கடவுள் தெரியாது. கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு. அதனால் முதல்ல தன்னை அறியணும், தன்னை பார்க்கணும். அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி. தன்னை அறியாதவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த தன்னை அறிகிற கலையைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற, அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற. அப்போ பிறவியால் பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எந்த ஜாதின்னு நான் இதுவரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது. யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது. காரணம் என்னன்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம். நான் ஜாதி மதத்தை கடந்தவன், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன். எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்ன என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, பெரிய இலக்கணம் படிக்கலை, சரித்திரம் படிக்கலை, பூகோளம் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல. அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை மறந்துடக்கூடாது. இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும். அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும். தான் உழைக்கணும், தான் சாப்பிடணும். பிறர் உழைப்பில் நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய உழைப்பை ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேன்னு தவிர நான் அடுத்து வாங்குங்கன்ற வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும். பிறருடைய தயவில் இந்த உடல்லேருந்து உயிர் பிரியிற வரைக்கும் வாழக்கூடாது.
இன்னைக்கு பல இடத்துங்கள்ல பல தள்ளாட்டங்கள் வருது. காரணம் என்னன்னா, தன்னை அறியாத இந்த மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடுன்னு போறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்துல எந்த கடவுளும் எதுவுமே தெரியாம தடுமாறி போறான். கடவுள்ன்றது உனக்குள்ள தான் இருக்குது, நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது, மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான், இந்த ஏன் துன்பத்தைப்படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை. உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறிப்போச்சு. அது காரணம் என்னன்னா, தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழுறோம், பல காரியங்களை செய்கிறோம், அந்த அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது. இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும், ஆசை அடங்கினா மனம் அடங்கும். இது ரெண்டும் காரணமாக இருந்து மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு. மூச்சு அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்கினா மனம் அடங்கும். மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கிச்சுன்னா அவன் துன்பத்திலிருந்து வெளிப்படுவோம். யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தைரியமாக தன்னை வழிபட கற்றுக்குங்க. அதுதான் தைரியத்தை ஊட்டும். எந்த நிலையிலையும் கடவுளை என்னை காப்பாற்றுவோம், யாருடைய தெய்வம் தேவையில்லைன்ற தைரியம் உண்டாயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை எல்லாரும் எடுத்துக்கணும்னு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த கேள்வி கேட்கல. இந்த இது இடத்துக்கு வந்ததுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்கிறதுக்காக வந்துருங்க. ஆ, நான் வந்து 21 ஜூலை வந்தேன். சரி, என் மனைவி இறந்துட்டான்ற ஒரு துயரத்தில் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரி, மனைவி இது போடா பரவாயில்ல. இந்த மனுஷங்கிற பழை பொண்ண மனுஷன் சொல்கிறான், இலங்கை மன்னன் ராவணன் சொல்கிறான், ராமர் சொன்னார், இப்போ ஒன்றே இல்லாத நிற்கிறேன் நீ, இப்போ உங்கள்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், நாளைக்கு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு நல்ல ஆயுதங்களோட படையோட வா, அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னது. அவர் ராவணன் ஒரு பெரிய மாவீரன். இந்த வார்த்தை வந்து அவனை கோழையாக்கிச்சான். அதனால் சொல்கிறான், கடம்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்றான். ஒரு மரணம் அடைஞ்சிட்டா, ஒரு நம்ம அம்மா செத்து போச்சுன்னா ஒரு 15 நாள் துக்கத்தில் இருப்போம். அப்புறம் 16வது நாள் காரியம் பண்ணோம்னா எப்போதும் போல் போயிடுவோம், பழையபடி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வீட்டில் எந்த சாவு நடந்தாலும் அப்படி ஆகிடும். ஆனால் கடங்காரம் மட்டும் எதிரே வந்தால் எப்பவுமே யமம் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் நீ பேச முடியாது. திருப்பி அவ்வளோ மோசமான நிலையாக கடம்படுற நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சான் இலங்கை மன்னனுக்கு. ஆனால் எனக்கு இன்னமும் இங்கே அதை விட இந்த பொண்டாட்டி செத்து போகணும், அதை விட மோசமாக போயிடுறான். புருஷன் செத்து போன பொம்பளை அதை விடமா மோசமாக இருக்கும். இன்னும் பிறக்கும் போதே ரெண்டு பேரும் ஒன்றா வந்த மாதிரி. ஆனால் அம்மா செத்தா துக்கம் வருமா, இந்த 5 நாளில் முடிஞ்சு போகுது. அப்பன் செத்தா பெத்த அப்பா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின அப்பா அம்மா செத்து போனால் கவலையே இல்லை. ஆனால் மனைவி செத்து போனால் மட்டும் உலகமே மறந்து போயிடுறான் மனுஷன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் யோசனை, என் பொண்டாட்டியை கொன்னாவது பார்க்கலாமான்னு கூட யோசனை பண்ணிட்டுருக்கிறேன் நான். ஏன்னா அப்போவாது அந்த துக்கம் ஏதாவது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா எதையுமே ஒன்று தெரிஞ்சுக்கின்னு பேசணும், தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். சரி, அவங்கள கொண்டுட்டா இப்போ துணி கிணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு வயசாகி போச்சேன்னு அது ஒரு பக்கம் யோசிக்கிறதாக்குது. சொல்லு சாமி. ஒன்று சாமி, மனைவியாதது ஒரு பக்கம், எனக்கு 2 பையன்ல ஒரு பையன் நல்ல பையன், ஒரு பையனுக்கு வந்து மன வளர்ச்சி கம்மி. சரி, அந்த பையன் இறந்துட்ட பிறகு எனக்கு இது ஓணும் அது ஓணும் ஒரு பண்டிகை காலத்துக்கு கேட்டு அதை என்னால் எனக்கு கோரம்பு இருக்கும் பைத்தம் இருக்கும் விசாரம் தெரியாதுவன். சரி, எதுவுமே செய்ய தெரியாது. சரி, ஒரு யாராவது தெருக்கிறவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு பண்டிகை காலத்தில் கூட தெருல கீழே போடுறாங்க, தவிர யாரும் கொடுத்தா பாடல. உறவுகிட்ட போனா கதுவை மூடி போடுறாங்க. இந்த நிலைமையில வாழ்க்கையில விரக்தி ஆகிதான் இறைவன் ஆப்பு, நீங்க சொன்னீங்க ஆப்பு வச்சா தாண்டா வெளியே வருவீங்கன்னு. சரி, ஆப்பு வச்ச பிறகு இங்க வந்த. சரி, இன்னைக்கு மன உறுதி ஆயிடுச்சு. சரி, மன வலிமை வந்துருச்சு. சரி, இங்க வந்து எனக்கு சகோதர சகோதரி யாருன்னே தெரியாது. சரி, இங்க வந்தா எனக்கு அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க உணவை. சரி, ரொம்ப மகிழ்ச்சியாகுது. சரி, குழந்தை வந்து இந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்க, 2 மணி நேரம் பண்றேன் இந்த இதுவை. சரி, இந்த குழந்தைய வந்து தாய் தாளாட்டும் போதே தூக்கத்தை அது உணர்ந்துருக்காது எந்த குழந்தையும். சரி, அதே மாதிரி கும்பகர்ண 6 மாசமா தூங்குவோம், 6 மாசம் ஏதுவான்னு சொன்னீங்க. சரி, இந்த பாடம் பண்ண பிறகு நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறேன், 64 வயசு ஆகுது. சரி,
என்ன வந்து கும்பகர்ணம் மாதிரி தூக்கி வைத்த கலியுக கர்ணனே, நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம். புனித ஸ்தலங்கள் ஆயிரம் இருந்தும் கோலி வாக்கமே ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். யாத்திரை ஆனந்தம், அங்கு கங்கையை மூழ்கிட ஆனந்தம்.